சம்மா நம்ம போய் ஒருத்தனை ஒருத்தன அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சட்டம் எதுக்கு இருக்குது, போலீஸ் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது, அடக்கணும்னா இப்படி மிரட்டி இப்படி இரும்பு காரம் கொண்டு அடக்கணும்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க. இப்போ பத்தி எரியத வட இந்தியா அக்னி பாத்தில் புல்டோசர் எங்கள் வாடகை கூப்பிட்டிங்களா? அந்த கலவரத்தை வந்து ஏன் பண்ணியிருக்கணும், ஏன் எல்லாத்து வீட்டையுமே அடித்தோம், எல்லாத்தையுமே கைப்பிடிச்சிருக்கேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. செருப்பால் அடிக்கணுங்கிற நான் அடாவடி கணத்தோட உச்சம். ஒருவேளை குற்றவாளியாகவே இருந்தால் கூட வீட்டை போய் அடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, இதுதான் வழி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த வழிமுறையை ஏன் இப்பொழுது அக்னி பாத்திற்காக பொது சொத்துக்களை எரித்து கொண்டு இருப்பவர்களின் மீது நீங்கள் செய்யலை? பிடிச்சிட முடியுமா உங்களால்? தில் இருந்தால், திராணி இருந்தால், துணிவு இருந்தால் ஆமாம், அங்கேதான் சிக்கல். நீங்கள் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட வீடுன்னா அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட அனைத்து வீடுகளும் அடிக்கணும். உங்களுடைய பார்ஷியாலிட்டிங்கிற உங்களுடைய பாகுபாடு இருக்கு இல்லையா? இதை பற்றி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுகிறோம், உங்களுடைய முதல் கேள்வி எதை பற்றி அமைஞ்சிருக்கு? இன்னைக்கு பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து இன்னும் மோசமாக பின்னாடி போயிருக்குது. எல்லா பள்ளிவாசல்களிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், இதில் மட்டும் தேடுங்க. மனமாற்றம் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்து பேசவே திமுக தலைவர் ஆராசாவினுடைய மேடை பேச்சுகள் எதையா நாளை கேட்டிருந்தா போதும் சார், இந்த வாதம் வராது. ஐதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் செய்யறதுல. இந்தியாவையே உழுக்கு கொண்டிருக்கிறது இந்த புல்டோசர் அரசியல். உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து அந்த புல்டோசர் அரசியலுங்கிறது தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கடந்த ஒரு சில மாதங்களாகவே உத்தரப்பிரதேசம் தொடங்கி அதுக்கு பின்பாக வந்து டெல்லியில் இப்போ நடைபெற்று இருக்கிறது. அதே மாதிரி மத்திய பிரதேசிலையும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அது அப்படியே தமிழ்நாட்டில் கூட வந்துடும் போல இருக்கு. இல்லை, இது அடாவடித்தனத்தோட உச்சம். கடுமையான வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டியிருக்குது. யாரும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. சட்டம் உங்களுக்கு வீடுகளை இடிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்குதா? ஒரு கொலை குற்றவாளினே கூட வச்சுக்கோங்க, ஒரு கொலை குற்றவாளி நிரூபணமே செய்யப்பட்டு விட்டார், அவர் அண்ணன் தம்பி சித்தப்பனையெல்லாம் சேர்த்து நீங்களை தூக்க ஏற்ற முடியுமா? என்ன முடியாது. அப்போது ஒரு குற்றவாளி தான், குற்றவாளி மட்டும் தான் தண்டிக்கப்படணும். ஒரு வீடு என்பது ஒரு தனி நபர் சார்ந்ததல்ல. ஒருவேளை அவர் குற்றவாளியாகவே இருந்தால் கூட, நான் ஒரு வாதத்துக்கு சொல்ல, ஒருவேளை அவர் குற்றவாளியாகவே இருந்தால் கூட வீட்டை போய் இடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு என்ன மாதிரி நம்ம ஒரு அரசு எப்படி எப்படி இயங்கும்னு எனக்கு தெரில, அது புரியவே இல்லை. நம்ம என்ன தாதாயுசமாக, குண்டாயுசமாக, ரவுடியுசமாக நம்ம போய் ஒருத்தனை ஒருத்தன அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு சட்டம் எதுக்கு இருக்குது, போலீஸ் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது? இப்போ நான் போய் நேரடியாக ஒரு வீட்டை அடிப்பேங்கிறது இருக்குல்ல, அப்போ அதுக்கு ஒரு வாதம் வைக்கிறாங்க, அது வந்து அப்ரூவல் இல்லாத வீடுகள், 20 வருஷமாக வரி கட்டிகிட்டு இருக்கிறேங்கிறாங்க அந்த பொண்ணு அப்ரின் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் 20 வருஷம், அப்போ 20 வருஷமாக நீ எல்லாம் முறைகேடாக என்ற வரி வாங்கினியா, டேக்ஸ் வாங்கினியா, எனக்கு எப்படி இபி கனெக்ஷன் கொடுத்த, எனக்கு எப்படி தண்ணி கனெக்ஷன் கொடுத்த, இது எவ்வளோ பெரிய. அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையிலையும் வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுது. ஏன் இந்தியா முழுவதும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுதுங்கிறது ஒரு வாடிக்கை. ஒரு நீதிமன்றத்துக்கு போவாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும், வழக்கின் முடிவில் நீதிமன்றம் இல்லை இது ஆக்கிரமிப்பு தான், இதை நீங்கள் அகற்றுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அரசு அவர்களுக்கான முறையான மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு அகற்றும். அந்த மாற்று ஏற்பாடுகளில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், அது வேறு. எனக்கு வந்து இந்த மாற்று ஏற்பாடு சரியில்லை, ஏன்னா நீங்கள் நகரத்துக்கு ரொம்ப வெளியில் எடுத்துட்டீங்க, இதெல்லாம் டிபேட்டபிள். ஆனால் அரசு போய் திடீர்னு ராத்திரி அவர்கள் இடிக்காது. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் போராடுகிறார்களோ போராடுகிறவர்களோட வீடு இடிக்கப்படுகிறது, வெளிப்படையாக மிரட்டப்படுறாங்க. வெள்ளிக்கிழமைக்கு பிறகு சனிக்கிழமை வருங்கிறாங்க. சரி, கலவரத்தை அடக்கிறதுக்கு இதை தவிர ஒரு வழி இல்லைங்க. கலவரம் செய்பவர்களை அல்லது போராடுபவர்களை அடக்கணும்னா இப்படி மிரட்டி இப்படி இரும்பு காரம் கொண்டு அடக்கணும்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க. நான் இப்போ அந்த குரூப்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ பத்தி எரியத வட இந்தியா அக்னி பாத்தில் புல்டோசர் எங்கள் வாடகை கூப்பிட்டிங்களா? ரிப்பேர் ஆகிடுச்சா?
பிரேக் டவுன் அடிச்சு அவங்க புல்டோசரு எங்கே போச்சு அந்த புல்டோசரு? இப்போ பக்னி பாத்துக்காக ரயில் அரிக்கிறான், பஸ் அரிக்கிறான், நீங்க தில்லு இருந்தா, திராணி இருந்தா, துணி இருந்தா அவன் வீடுகளை போய் இடிச்சிருங்க பார்ப்போம். நீங்க இல்லை, இப்போ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னா, நாங்க ஆட்சி அமைக்கும் பொழுது, அதாவது அந்த பிரச்சாரத்திலேயே வந்து நாங்க புல்டோசரை வைத்து இங்க இருக்கக்கூடிய கலவரக்காரர்களையும் இங்க இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல்களை நாங்க வந்து இடிக்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்திலேயே மேற்கொண்டு நாங்க சொல்றோம். அவங்க சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம மக்கள் அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அவங்க தரப்பு ஒரு நியாயத்தை சொல்றாங்க. மக்கள் எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க, மக்கள் எல்லாத்தையும் கொண்டாடுவான், மக்கள் கொண்டாடுகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதல்ல, ஒரு அரசுங்கிறதுக்கான சில கடமைகள் இருக்குது. நான் திருப்பி கேட்குறேன், கலவரத்தை அடக்குவதற்கு இதுதான் வழி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அந்த வழிமுறையை ஏன் இப்பொழுது அக்னி பாத்திற்காக பொது சொத்துக்களை எரித்து கொண்டு இருப்பவர்களின் மீது நீங்கள் செய்யலை? அப்போ இது மத வெறி, அப்பட்டமான மத வெறி இல்லையா? இரண்டு ஆண்டுகள் இந்திய விவசாயிகள் குளிரிலும் வெயிலிலும் தலைநகரின் எல்லையில் போராடிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய குடியரசு தினத்தன்று உள்ளுக்குள்ளே வந்தாங்க, அங்கே கொடி ஏற்றினாங்க, எல்லாம் நடந்துச்சு. அவங்க வீட்டெல்லாம் பிடிச்சிட்டிங்களா? இடிச்சிட முடியுமா? உங்களால் இடிச்சிருக்கீங்களா? நியாயப்படுத்த முடியுமா? நான் எதையுமே நியாயப்படுத்தல. நான் கேட்கறது, அப்போ உங்களுடைய பார்வை என்னவா இருக்குதுன்னு கேட்குறேன். உங்களுடைய பார்வைங்கிறது, நான் கலவரம் செய்கிறவனை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் நோக்கம்னு சொன்னான். அப்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி அக்னி பாத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரயிலை எரித்து கொண்டிருப்பவர்களின் வீடுகளை இடித்தாலும் நான் தப்புமேன். நீ அவனை அரெஸ்ட் பண்ணு, பொது சொத்துக்களை சேதமடைத்ததாக வழக்கு போடு. அதைத்தான் நான் சொன்னேன், நான் அவன் வீட்டையும் இடின்னு சொல்லலை. ஆனால் நீ அதை செய்கிறியா? நீ பார்ஷியாலிட்டியாக பார்க்குற. உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆ, உங்கள் பேரை சொல்லிங்க. ஆ, சங்கர் சர்மா. விட்டுருங்க. உங்கள் பேர் என்னங்க? ஹமீதா. அவன் வீட்டை இடினா இதுக்கு பேர் என்ன? இல்லை, இப்போது இந்த பிரச்சனை எப்படி தொடங்குதுன்னா, நிபுர் சர்மா வந்து நபிகள் நாயகம் பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிக்கிறாங்க. அவங்க கண்ணிய குறைவான கருத்து தெரிவிக்கிறாங்க. நிபுர் சர்மா பேசினது தவறு தான். நிபுர் சர்மா அவங்க பேசினது தவறு தான். ஆனால் அதற்கு முன்பாக பேசிய ஒரு நபர் சிவலிங்கத்தை பற்றி தவறாக பேசுகிறார். அங்கே பாஜக ஆட்சி நடக்குது. யார் அந்த முன்பாக பேசின நபர்? யார் அவர்? ஒரு அவர் யார்? இல்லை, அவர் ஒரு இஸ்லாமிய. இல்லை, என் பேர் சொல்லுங்கள், எனக்கு வீடியோ காட்டுங்க. ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்தி விட்டார்கள்னு ஒருத்தான். இப்போ நான் வந்து உங்களை திட்டேன் கோவத்தில், நீங்கள் பதிலுக்கு யாரை திட்டணும் சொல்லுங்களேன். கோவத்தில் நான் உங்களை திட்டுறேன், நீங்கள் யார்த்தான் திட்டிருப்பீங்க? லாஜிக்கா என்ன தானே திட்டுவீங்க? ஏன்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்பீங்க. பக்கத்தில் சும்மா உட்காந்துருக்கிற போய் நீங்கள் திட்டுறீங்க. இல்லை, அது வந்து மதம் சார்ந்து இருக்கிறனால. இல்லை, நான் என்ன சொல்லணும், பிரச்சனை இல்லை சங்கர் சர்மா, நான் என்ன கேள்விக்கு வரேங்கிறத நான் பதில் சொல்லி முடிச்சிட மன்னிக்கணும். குறிக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அம்பேத்கர் ஹிந்துவா இஸ்லாமியரா? அவர் இறுதியில் சொன்னது, அவர் இறுதியில் இல்லை, அவர் பிறந்த போது, அவர் வளர்ந்த போது, அவர் வாழ்ந்த போது ஹிந்துவா இஸ்லாமியரா? அவர் தான் கழுவிக்களி ஊத்தினார் ஹிந்து மதத்தை, சரியா? அம்பேத்கர் ஹிந்து மதத்தை கழுவிகளி ஊத்துறாருங்கிறதுக்காக அம்பேத்கர் திட்டினோட நீங்க அப்படியே அம்பேத்கர் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிறது, அம்பேத்கர் போய் ஒன்றும் பேசுறது இல்லை. பக்கத்தில் சிவனையும் உட்காந்து என்ன செஞ்சுட்டு பாரு, ஒரு பாய் அஞ்சு வேலை தொழுதுட்டு பாரு, அவர்கிட்ட போய் நபிகள் நாயகத்தையும் அல்லாவையும் போய் திட்டுறது ஏன்னு கேட்டால், அவர் இங்கே சாமி திட்டாருங்கிறது, இது என்ன லாஜிக்? அவர் ஹிந்து, ஹிந்து மதத்தில் பிறந்தார், ஹிந்து மதத்தில் வளர்கிறார், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் அவர் கோவப்படுறாரு, அதற்கு காரணம் இந்த வர்ணாசிரம தர்ம முறைங்கிறாரு, இந்த வேதங்கள்ங்கிறாரு, இதெல்லாம் அவர் கோவத்தில் அவர் திட்டுறாரு. திட்டுனா நீங்கள் என்ன செய்யணும்? அவர்த்த வாதம் செய்யணும். இங்கே வாங்க உட்காருங்க, இப்போ நீங்கள் என்னை கூட்டு உட்காந்து மாதிரி உட்காருங்க. எந்த வேதத்தில் அப்படி இருக்குது? எந்த இதில் அப்படி இருக்குது எனக்கு சொல்லுங்கள். எந்த இதிகாசத்தில் அப்படி இருக்குது? ஏதாவது இருக்குதா எடுத்து காட்டுங்க. அவர்கிட்ட டிபேட் பண்ணுங்க, டிஸ்பியூட் பண்ணுங்க. நீங்கள் எந்த இதை பற்றி சொல்கிறீங்க? லிங்க புராணமா கொடுங்க, ராமாயணமா கொடுங்க, மகாபாரதமா கொடுங்க, உட்காருங்க, விவாதிப்போன்னு. நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. பேசுகிறவர் திருமாவளவன், ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசுகிறார். அப்போது எங்கேயாவது காகிதம் இல்லை, தன்னைக்கு காகிதம் இல்லத்தோ, இன்றைக்கி ஜவாஹிர் இல்லாவோ, இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் சொல்கிறேன், யாராவது நீங்கள் சொல்லுங்கள், அப்படி யாராவது ஒருத்தர் பேசினா நான் முன்வரிசையில் வருவேன். ஏன்னா நானும் யாராக தான் கும்பிட்றேன், அதே சிவனுடைய வடிவலமாக இருக்கக்கூடிய சுடலையை தான் நான் கும்பிட்றேன். எங்கள் ஊரில் சுடல் கோயிலுக்கு நான் வரி கட்டிகிட்ருக்கேன் இல்லையா? அப்போ எனக்கும் கோவம் வரும். அப்போ நான் போய் கேட்பேன், என்னங்க நீங்கள் எங்கள் சாமியை பற்றி பேசுகிறீங்க? ஆனால் பேசுகிறது யார் இவன்? நீ யாரை போய் சண்டை கிழுத்துக்கிட்டு இருக்க அவனை? இது என்ன லாஜிக்கு? நிச்சயமாக அதான் இப்போ அந்த அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது, அவர்கள் மீது வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க.
யாரு மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க? நம்ம சர்மா மீது வழக்கு பதிவு, நூபுர் சர்மா மீது. அதுக்கப்புறமாக இஸ்லாமியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, அங்க வந்து ஒரு கலவரம் வெடிக்குது, அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அரசாங்கம் நினைக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த அவருடைய நடவடிக்கை, அரசாங்கத்துடைய நடவடிக்கை தவறு தான் இல்லைங்கிற நம்மளும் வந்து ஏற்க போறது கிடையாது. ஆனால் அந்த கலவரத்தை வந்து ஏன் பண்ணிருக்கணும், எல்லாத்து வீட்டையுமா இடிச்சோம், நியாயமான கேள்வி. யார் யாரெல்லாம் வந்து ஒரே ஒரே ஒரு பிள்ளையதான் நாங்கள் ஒரே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. ஒரே ஒரு பிள்ளையதான் நாங்கள் கைப்பிடிச்சிருந்தேன், எல்லாத்தையுமே கைப்பிடிச்சிருந்தேன்னு கேக்குற மாதிரி இருக்குது. செருப்பால் அடிக்கணுங்கிறமா, சீரியஸாக சொல்லணும். ஒரு பிள்ளையை கட்டு கழிப்பிச்சுட்டு தான் விட்டுறணுமா? கேள்வி அதில் கூடங்குளம் அணுகுலைக்கு எதிரான போராட்டம் இடிந்தகரையில் நடக்குது. உள்ளே புகுந்து அரசு இடிந்தகரையில் துப்பாக்கி சுட்டு நடத்துச்சு. இடிந்தகரை மண்ணின் மைந்தர்கள் மாண்டு போனார்கள் துப்பாக்கி சுட்டில். செல்வி ஜெயலலிதா அரசு நடத்திய துப்பாக்கி சுட்டில். அவன் பாகிஸ்தான் தீவிரவாதியா பயங்கரவாதியா நடத்துனீங்க, ரைட்டு. இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், காக்கா குருவி சுட்ட மாதிரி சுட்டிங்க, 13 பேரை சேர்த்தான். அவனை சமூக விரோதிகள்னு சிலர் சொன்னார்கள், தீவிரவாதிகள். இன்னைக்கு வரைக்கும் அந்த தீவிரவாதி யாருன்னு எவனும் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறான். சரியா, தீவிரவாதி பூந்தான், தீவிரவாதி பூந்தான், எங்கடா பூந்தான் கண்டுபிடிச்சு சொல்கிறான். நீ தானே அரசு ஒன்றவன இருக்குது, அப்போ நீ செயலிருந்து போயிட்ட, கையாளாக போயிட்ட, நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கோ. ஒத்துக்க மாட்டான். சரி, அதில் பூந்துட்டான், சல்லிக்கட்டில் பூந்துட்டான். நீங்கள் எங்கே இருக்கிறான் கண்டுபிடிக்கலை. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து சமூகத்தில் அமைதியை கிளைக்கணுங்கிறதுக்காக சிலர் திட்டமிட்டு போராடினார்கள்னு பாஜகவும் அவர்கள் நண்பர்களும் சொல்லுகிறார்கள். தியாகி இம்மானுவேல் சேகரனினுடைய நினைவு தினம். ஜான் பாண்டியன் அவர்கள் அஞ்சலி செலுத்த வருகிறார். வர்ற வழியில் அவரை தடுப்பு காவலில் வைக்கிறார் செல்வி ஜெயலலிதா, அன்றைய முதலமைச்சர். அதற்கு எதிராக அந்த பரமக்குடி தானால முக்கில், நான் ஏன்னா உண்மையறிவு குழுவில் நான் போயிருந்தேன், அதற்கு சாட்சியமாக இருந்து சத்தியம் தொலைக்காட்சியினுடைய வீடியோஸ் தான். நான் அப்போ சத்தியம் டிவியில் இருந்தேன். போராட்டம் பண்ணுறாங்க, உட்காந்து முழக்கமிடுறாங்க. ஜான் பாண்டியனை விடுதலை செய்யு, பிரச்சனை ஆகுது. துப்பாக்கியால் குறி பார்த்து சுட்டாங்க, 6 செத்து போயிட்டாங்க. இவன் தீவிரவாதியா பயங்கரவாதியா? அப்போ ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இங்கே வந்து போராட்டம் பண்ணுற மாதிரியும், அந்த போராட்டத்தில் அதை மட்டும்தான் கலவரம் வெடிக்கிற மாதிரியும், அவன் தான் இந்தியாவினுடைய அமைதியை கெடுப்பதற்கு திட்டமிட்டு வேலை செய்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்குல, இது தப்பு. போலீஸ் ஆல்வேஸ் போலீஸ். எல்லா ஸ்டேட்லேயும் போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, துப்பாக்கிச்சூடு நடத்துவது, இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் அங்கே பண்ணியிருக்கிறீங்க, உச்சபட்சமாக வீடுகளை அடிக்கிறீங்க. இதை கேட்குறோம், இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு இதை நியாயப்படுத்த முயற்சிக்கக்கூடிய தன்மை என்பது, நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கே ஒருவேளை ஒரு வாதத்துக்கு நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வருதுன்னு வச்சுக்கங்க, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாரோ ஒருத்தர் பாஜக இல்லாத ஒரு ஆட்சி வருது. இதே மாதிரி ஹிந்து கடவுள்களை யாரோ விமர்சித்து பேசிவிட்டார்கள், அதற்காக ஹிந்துக்கள் ஹிந்து அமைப்புகள் திரண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்துவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, போராட்டம் நடத்த வேண்டியது அவருடைய கடமையும் கூட. ஏன்னா அவங்க அதுக்காக அமைப்பு வச்சுருக்காங்க. யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணா அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு அவங்க வீட்டை போயிடுச்சாங்கன்னு வைங்க, அப்பவும் நான் முதலாளாக வந்து கத்திகிட்டு இருப்பேன். எப்படிடா போய் வீட்டை அடிப்பீங்க? அவன் ஹிந்து, ஹிந்து அமைப்பில் இருக்கிறான், அவன் சாமியை நீ குறை சொல்லி பேசிக்க, அவன் வந்து போராட்டம் பண்ணுறான். என்னான்னு கூட்டிக்கலுன்னு தான் நான் சொல்லுவேன் தவிர, அவன் வீட்டை அடிச்சு ஆதரிக்கப்படுறது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த முறை நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் சிக்கல் தாங்கிறேன். ஸோ இது ஒரு தவறான அணுகுமுறைங்கிறத நான் சொல்கிறேன் தவிர, இது இவங்க வீட்டை அடிச்சிட்டாங்க, அவங்க வீட்டை அடிச்சிட்டாங்கல்ல, யார் வீட்டை அடித்தாலும் இந்த முறை தப்பு, இந்த நடவடிக்கை தவறு. அதான் இப்போ இது சம்மந்தமாக கூட 12 முக்கிய நபர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள், நீதிபதிகள்லாம் கூட லெட்டர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அது சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முக்கியமான கருத்து தெரிவிக்கும். அதில் ஒரு கருத்து என்னென்னா, அவர்கள் அந்த வீட்டை இடிப்பதை வந்து எங்களால் தடை செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கிறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, 2-3 கேட்டகரி. என்னென்னா, வீட்டடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அது அனுமதி பெறாமல் கட்டப்பட்டு, அங்கே தான் சிக்கல். நீங்கள் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட வீடுனா அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட அனைத்து வீடுகளும் இடிக்கணும். இங்கே ஒரு வீட்டை அடிக்கிறாங்க, அடுத்த வீடு ஒரு ஹிந்துவோட வீடு, அதுவும் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டிருக்கு, அதை விட்டுறாங்க, அதுக்கு அடுத்த வீட்டை அடிக்கிறீங்க. உங்களுடைய பார்ஷுவாலிட்டிங்கிற உங்களுடைய பாகுபாடு இருக்கு இல்லையா, இது சிக்கல். இந்த சிக்கல் வந்து இந்தியா இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல். இதை பற்றி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் எதை பற்றி பேசணும், உங்களுடைய முதல் கேள்வி எதை பற்றி அமைஞ்சிருக்கு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எதை பற்றி பேசியிருக்கணும் இந்தியாவில்? நீங்கள் ஒரு நெறியாளர், நீங்கள் யோசிங்க, இந்தியாவில் இந்த பாஜக ஆட்சி அமைந்த 8 எத்தனை ஊடக விவாதங்கள் இந்தியாவுடைய ஜிடிபியை பற்றி, இந்தியாவுடைய வெளியுறவுக் கொள்கையை பற்றி, இந்தியாவுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி, இந்தியாவில் விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி, இதை பற்றியெல்லாம் நம்ம ஏதாவது பேசியிருக்கிறோமா? இன்றைக்கி பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து இன்னும் மோசமாக பின்னாடி போயிருக்குது, இதை பற்றி யாராவது விவாதம் பண்ணியிருக்கிறோமா? பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? பேசவிட மாட்டாங்க. நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது, ஏன்னா வேறு அசைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறான். அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இதாக தான் இருக்குது. பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு குறித்த ப்ரெஸ் இண்டெக்ஸ் வெளியாகுது, அதில் இந்தியா இன்னும் கேவலமாக பின்னாடி போயிருக்கு, இலங்கையை விட நம்ம மோசமாக இருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக எதெல்லாம் பேச வேண்டிய செய்திகளோ, ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சு தெரியாது. இன்றைக்கி நேற்று அனைத்து நாளிதழ்களிலும் வந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சங்கர்.
இந்தியாவிலும் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு. சில்லர் விற்பனை நிலையங்கள் நம்ம பெட்ரோல் பங்குக்கெல்லாம் வந்து வரக்கூடிய இது வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ இலங்கை நிலைமை இங்கே வரப்போது வண்டியெல்லாம் வருஷம் கட்டி நிற்கும், அப்போ இன்னொரு பிரச்சனை எடுப்பாங்க, இன்னொரு கோயிலுக்குள்ளே அல்லது இன்னொரு மசூதிக்குள்ளே வேறு எதுவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க நோக்கம் முழுக்க என்னவாக இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் இவங்களுடைய மதவெறியினுடைய உச்சத்தை சகிக்க முடியாமல் யாரே கதறானா, நீங்கள் நான் பேச விடுங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தாலே இவங்களை சகிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லா பள்ளிவாசல்களிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாரு நினைக்கேன், இதில் மட்டும் தேடுங்க, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல, ஏன்னா அவர் எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணீங்க ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் பண்ணீங்க, மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்க பாஜக, அதாவது எல்லாம் மீறி போகுது, எல்லாம் மீறி போகுது, எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது இப்போ உலக அளவில் வந்து இந்தியா குறித்தான பார்வைங்கிறது ரொம்ப ஆழமாக பார்த்தனால அவர்களே மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, எல்லாரையும் சமத்தட்டில் வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாம் சொல்கிற மாதிரி, ஓகே ரைட்டு நம்ம பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம்ல. அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா எனக்கும் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, நானும் நம்ம தயார் தான், மக்களும் நம்புனாங்கன்னா மகிழ்ச்சி தான், மனமாற்றம்லாம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நம்மளை நம்பியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆறுதல் அடைஞ்சிக்கலாம்னு வைங்களேன், அது நடக்க போகிறதில்லை. ஏன்னா தெரியாமல் தவறு செய்பவர்கள் திருந்துவார்கள், இவர்கள் இவர்களுடைய சித்தாந்தமே அதுதான். அதில் இப்போ என்னென்னா அது எல்லாம் மீறி போகுதுன்னு பதட்டம் வருது, பயம் வருது, இவ்வளோ வேகமாக அதை பண்ணாதீங்க, எல்லாமே சிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்றாங்களே தவிர, இல்லை இந்த விவாதங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிறதே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இவங்க எப்பொழுதும் கோயில் சாமி மதம், என் வீட்டில் என் சாமி இருக்குது, நான் வெளியே கிளம்பும்போது என் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறேன், இது மாதிரி அவன் அவன் சாமியை கொண்டு கிளம்புறான், அவன் ஊருக்கு போனான்னா அவனுக்கு சாமி இருக்குது, அவன் கும்பிட்டுப்பான். ஒரு கவர்மெண்ட் பூசாரி வேலை பார்க்கக்கூடாது, கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலையை பார்க்கணும், பூசாரிக்கு பூசாரி வேலை பார்த்துப்பார். உங்களுக்கு எந்நேரமும் மணி ஆட்டுறதையும் பூஜை பண்ணுறதையும் நீ என்னும் சாமி சாமி சாமின்னா, இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஆ சாமி செய்ய வேண்டிய வேலை இவ்வளோ இருக்குது, அதை செய்யணும்னா அதை நான் செய்ய மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன். அதான் சார், இப்போது யோகி ஆதித்யநாத் முதல் முறையாக அங்கே முதலமைச்சராக இல்லை, ரெண்டாவது தடவையாக இருக்கிறார், அப்போ மக்களுடைய ஆதரவு அங்கே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? ரெண்டு பிரச்சனை சார், நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தகவலை நான் சொல்கிறேன், என்னுடைய தகவல் இல்லை, 50 விழுக்காட்டிற்கு மேலே கிரிமினல் குற்றவாளிகள் எம்பிஸாக இருக்கிறான்னு மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டானுங்கிற முடிவுக்கு வந்துடுவோமா? அது தமிழ்நாட்டிலேயே போகணும் இல்லையா? எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், அதில் அதிகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம், அதில் அதிகம் பாஜக, மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு முடிவுக்கு வந்துட முடியுமா? நீங்கள் இங்கே தேர்தல் வெற்றி மட்டும்தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னால் அதல்ல. தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்களே 96 தோற்றுப்போனார், அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 திருப்பி ஆட்சி அமைத்தார், 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் தோற்கிறார், 2006 திருப்பி திமுக, 2017 அதிமுக, திருப்பி 2016 அதிமுக. தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதுல இன்னொன்று இல்லை, இப்போ அவங்க உங்க தேர்தல் வெற்றிக்கு வர இல்லை, உங்க தேர்தல் வெற்றிக்கு வர விஷயங்கள், அதாவது குண்டோர்களை நாங்கள் வந்து இரும்புக்கரம் கொண்டு கேள்வி புரிஞ்சிருச்சு, அதுக்கு தான் வரேன். அயோத்தி ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக படுதோல்வி. ஓகே, வாரணாசி மோடியினுடைய சொந்த தொகுதி, அந்த வாரணாசி தொகுதிக்குட்பட்ட உள்ளாட்சிகளில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி. கோரக்பூர் யோகி ஆதித்யநாத்தினுடைய தொகுதி, பாஜக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. இவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருந்தார்னா அகிலேஷ் ஏன் இவ்வளவு கூடுதல் இடங்களை பெறுகிறார்? ஏன் பல இடங்களில் வெறும் 500-1000 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் தோல்வி நடந்துச்சு? இப்போ என்னென்னா நீங்கள் வாங்குகிற பர்சன்டேஜ் 33 தான், மீதி 67 இந்த பக்கமாக இருக்குது, ஆனால் 67 பிரிஞ்சு கிடக்கிறதுனால வந்த சிக்கல் இது. மக்கள் நல கூட்டணி இங்கே உருவான போது திமுக ஒரு விழுக்காட்டில் ஆட்சி அதிகாரத்தை இழந்துச்சு, மக்கள் அபரிமிதமான நம்பிக்கையிலாம் எங்களுக்கு வாக்களிக்கலை, அப்படி வாக்களித்த இந்திரா காந்தியே மக்கள் வீழ்த்தினார்கள். இன்னும் புரிஞ்சுங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்கிறதுக்காக உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் என் வீட்டுக்குள்ளவா என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, என் வீட்டு ஐடி இந்த அதிகாரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அரசியலிலும் இவர்கள் என்ன தான் செஞ்சுருக்கிறாங்க, பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் புள்ளி உரங்கு. கண்டிப்பாக சார், அதே மாதிரி இந்த விஷயம் குறித்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க, இந்த புல்டோசர் அரசியல் குறித்தும் அதே மாதிரி அந்த நபிகள் நாயகம் குறித்தான சர்ச்சை குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் இதை குறித்து பேசவே இல்லை, என்ன காரணம்? திமுக தலைவர் தான் இங்கே கேட்கணும், இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக வந்து பேசியிருக்கணும். இல்லை நான் ஒரு வீடியோ போட்டேன் தமிழ் கேளியில், அந்த வீடியோவில் தமிழக முதலமைச்சர் படத்தை மட்டும்தான் வச்சே போட்டிருந்தேன், அந்த வீடியோவை நான் இப்படி தான் ஆரம்பித்தேன் இப்படி தான் முடித்தேன், தமிழக முதலமைச்சர் இது குறித்து பேச வேண்டும், தமிழக முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை திரட்ட வேண்டும், பாஜக ஆட்சி செய்யாத மாநில முதலமைச்சர்களை திரட்டணும், டெல்லியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நடத்தணும், டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், உலக நாடுகளுக்கு முழுவதும் இதை கொண்டு செல்ல வேண்டும், அந்த பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் மதவாதத்தை ஸ்ட்ராங்காக
எதிர்க்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையில் இங்கே ஏராளமான இஸ்லாமியர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியருடைய வாக்குகளை பெருமளவில் பெற்று திமுக என்ன செஞ்சுருக்குது, ஆட்சியதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. நாட் ஒன்லி திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக, இந்த பக்கம் அந்த பக்கம், அதே மாதிரி மம்தா பானர்ஜி, நீங்கள் யாரெல்லாம் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் என்று உங்களை பிரகடனப்படுத்துகிறீர்களோ, உங்கள் எல்லோருக்கும் என்ன இருக்குது, இந்த தேவையும் கடமையும் இருக்குது. இதை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுடைய நம்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக நினச்சிவிங்க, இழந்துருவீங்க. வெறும் பேச்சுக்களோ வெறும் ஆறுதல் வார்த்தைகளோ அவங்களுக்கு நிச்சயமாக நினச்சியாது, போதவே போதாது. திமுக இதை மிக விரைவாக செய்யணும். இல்லை இல்லை அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் திமுகவின் மீது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு என்ன செய்வோம், ஏன் இவங்களே இவங்க நம்மளுக்காக பேசியிருப்பாங்க, இவங்க கூட ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கண்டிப்பாக இல்லை. அதுதான், அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அது குறித்து ஒரு தெளிவான பார்வை வச்சுருக்காங்க. நீங்களும் அழுத்தம் திருத்தமாக அதை வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஒரு சில பேர் சொல்வது போல ஒரு பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் திமுக அணுகுதோ, அந்த அரசாங்கம் அணுகுதோ. பாஜக கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினா மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொன்னால் அப்படி அவங்க திட்ட முடியாது. நீங்கள் அந்த ஒரு சில பேர் யாருன்னு யாராவது சொல்ல சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பத்திரிகையாளர்கள் சமீபத்தில் வந்து ரெண்டு கேள்வி சார், ஒரு நிமிஷம், மோடியை வைத்துக்கொண்டு மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார், இதான் திராவிட மாடல், இதான் ஒன்றிய அரசு பேசினாரா, நீ எனக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தரல சொன்னாரா, நான் உனக்கு நிறைய நிதி தரேன்னு சொல்ல வந்த பிரதமரை நான் தான் உனக்கு அதை விட ஜாஸ்தியாக தர்றேன், அதனால் நீ எனக்கு தர வேண்டியதா கேட்டாரா, அவர் கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை விடுவிக்கப்பட்டதா, ஆளுநர் எப்பொழுதெல்லாம் சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நேரடியாக ஆளுநருக்கு முரசொலியில் தலையங்கம் வருகிறது, முதலமைச்சரே நேரடியாக நினைச்சுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார், கொடுக்கிறாரா. மதுரை ஆதீனம் நான் பிரதமரை சந்திப்பேன், அமித்ஷாவை சந்திப்பேன்னு சொன்னார், சங்கராச்சாரியார் கைது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எச்சரிக்கிறது முறை சொல்லி, சரிங்களா. ஆராசாவினுடைய மேடை பேச்சுக்கள் எதையா நாளை கேட்டிருந்தா போதும் சார், இந்த வாதம் வராது. இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் அதுதான் நான் சொன்னேன், நான் ரெண்டையும் பிரித்து பார்க்குறேன் ரொம்ப கவனமாக. நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், திமுக இதுவரை இன்னும் சொல்லப்போனால் திமுக இல்லை, தமிழக முதலமைச்சர் இதற்காக வாய் திறந்திருக்க வேண்டும், தமிழக முதலமைச்சர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்க வேண்டும், நேரடியான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்க வேண்டும், அதில் மாற்றுக்கிறது இல்லை, ரைட். ஆனால் திமுகவினுடைய மற்ற செய்தி தொடர்பாளர்கள், திமுகவின் மற்ற தலைவர்கள் இதை ஊடக விவாதங்களிலும் கண்டித்திருக்கிறார்கள், மற்ற அவருடைய சமூக வலைதள பக்கங்களிலும் இதை கண்டித்திருக்கிறார்கள், ரைட். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் உங்கள் கேள்வியில் உடன்படுறேன், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை ஒன்று வச்சுட்டு இந்த கேள்வியை ஏன் யாருமே அதிமுக பற்றி கேட்கல, அப்போ இல்லை பெரியார் வழியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம யாரை நோக்கி கேட்கணுமோ அவங்கள நோக்கி தானே கேட்கணும். இல்லை அப்படின்னா ஒரு கேக் நான் திருப்பி சொல்கிறேன், கேட்கறது தான் சரியான கேள்வி. ஆனால் அப்போ ஒரு இடத்துக்கு முதல்ல வாங்க, அந்த பஞ்சாயத்து முதல்ல முடிப்போம் சார், அதிமுக பாஜக ஆயிடுச்சு சார் அப்படின்னு திமுக கேள்வி கேட்குறவங்க முதல்ல ஒத்துக்குங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், ஆமாங்க அதிமுக இதை கேட்கல, அதிமுக பாஜகவினுடைய இன்னொரு தொங்கு சதையாக மாறிவிட்டதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது, அதனால் நான் என்ன செய்கிறேன், நீ அப்படி இல்லை பட் நீ ஏன் கேட்கலேன்னு நான் கேட்குறேன், ரைட். நான் கேட்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குது, ஏன் உரிமை இருக்குன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், எந்த இடத்துக்கு, அதிமுக இதை கேட்கவில்லை, அதிமுக ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு தொங்கு சதையாக, அதிமுக பாஜகவினுடைய இன்னொரு தொங்கு சதை போலவே செயல்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக இருக்கிறது அதனுடைய செயல்பாடுகளில். இப்போ திமுக கேட்குற எல்லாரும் இதை சொல்ல சொல்லுங்கள், சொல்லுவீங்களா, யாரும் சொல்கிறதில்ல. அதோடைய அது அது இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா சங்கராச்சாரியரை கைது செய்வார், அவர் ஹிந்து விரோதியாக அடையாளம் காட்டப்படவே மாட்டார், யாரால், வலதுசாரிகளிலும் பாஜகவாலும் ஆர்எஸ்எஸாலும் அவர் என்னவா செய்ய மாட்டார், ஹிந்து விரோதின்னு அடையாளம் காட்டப்பட மாட்டார். ஆனால் திமுக லேசாக ஏதாவது செஞ்சுன்னு வைங்க, ஹிந்தி விரோதி, சரி ஹிந்து விரோதின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் செய்யாமல் என்ன செய்கிறேன், ஒரு அன்ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகக்கூடாது, ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகக்கூடாது, நான் கொஞ்சம் இந்த விஷயத்தில் என்ன செய்கிறேன், கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு உத்தியை கடைபிடிக்கிறேன். இப்போ பட்டின பிரவேசம் தேவையில்லாத பிரச்சனை, இதை வச்சு ஒரு அன்ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும், ஏதோ இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள், அதனால் கூப்பிட்டு பேசுங்க, என்ன பிரச்சனை, பட்டின பிரவேசத்தை அமைதியாக நடத்துங்க, வாய்மொழி உத்தரவு தரேன், போங்க, திமுக அடிபணிந்து விட்டது, பட்டின பிரச்சனை நடத்தக்கூடாது, பார்த்தியா ஹிந்தி விரோதி. சரி, நோக்கம் என்னென்னா, நான் திருப்பி சொன்னேன், திமுக ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியெல்லாம் இல்லை, எல்லா கட்சியும் விமர்சனத்துக்கு உட்பட்டது,
அந்த விமர்சனத்தில் குறைந்தபட்ச நியாயத்தையும் அறத்தையும் வைத்து விமர்சிக்கணும். இப்போ நான் அதிமுக விமர்சிக்கிறேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அஇஅதிமுக என்று பாராட்டை வைத்துட்டு தான் விமர்சிக்கிறேன். 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தது மிக பாராட்டத்தக்கது, நீட்டு விஷயத்தில் சொல்லிட்டு தான் நம்ம செய்கிறோம். முன்னேறிய உறுப்பினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து எடப்பாடி பழனிசாமியே இங்கே ஆட்சியில் இருந்தபோதும் அவர் அமல்படுத்த மறுத்தார், அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தினார், பாராட்டுக்கள், வெல் அண்ட் குட். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறீங்களா? இன்னைக்கு நேற்று பேசினார் ஓபிஎஸ் என்ன பேசியிருக்காரு, மோடி சொன்னதால தான் நான் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டேன், குருமூர்த்தி சொன்னதுனால தான் நான் போய் என்ன செஞ்சேன், தர்ம யுத்தம் உட்கார்ந்தேன். இப்போ இவங்க என்ன லாஜிக்குங்கிறதுல இந்த இடத்துல தான் நம்ம பேசுகிறோமே தவிர, திமுக, இடதுசாரிகள், இன்னும் சொல்லப்போனால் அதிமுக எல்லாருமே பேசுங்க, எல்லோரும் இதை பேசுவோம்.